விரைவு செய்திகள். கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ பஸ்வா பத்மாவதி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்கு வந்த ஆளுநருக்கு அரசு துறை உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கோவிலில் உள்ள பஸ்வா பத்மாவதி தாயாருக்கு நடத்தப்பட்ட தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகளிலும் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் கலந்து கொண்டார். முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 32 இடங்களில் இருவழிச்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக மாற்றப்பட்டு வருவதாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் மாட வீதியை 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையாக மாற்றும் பணி துவக்க விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் பங்கேற்று இப்பணியை தொடங்கி வைத்த அமைச்சர் ஏவா வேலு கடலூர் சித்தூர் சாலைக்கு 140 கோடி ரூபாயும் திருவண்ணாமலை தர்மபுரி சாலைக்கு 120 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசு தி சரவணன், மூபே கிரி, அம்பேத்குமார், மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் நினைவிடம் அமைந்துள்ள லண்டன் கேம்பலி நகரில் மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் லண்டன் ரெக்ரியேஷன் பூங்காவில் தமிழக அரசு சார்பாக கர்னல் ஜான் பென்னிக்விக் சிலை நிறுவப்பட உள்ள இடத்தை அமைச்சர் பார்வையிட்டார். அமைச்சருடன் எல்காட் நிர்வாக இயக்குநர் அஜய் யாதவ், திமுக அயலக அணி அமைப்பாளர் பைசல் உள்ளிட்டோர் சென்றிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உலக செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்பட்டது. விபத்தில் பாதிக்கப்படுவோருக்கு ரத்தம் தேவைப்படும் போது உரிய நேரத்தில் விரைந்து வந்து ரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு விழாவில் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் மருத்துவத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திசு வளர்ப்பு தாவரங்களின் ஏற்றுமதி அதிகரிப்பை ஊக்குவிக்கும் விதமாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையமான அபேடா இணைய கருத்தரங்கை நடத்தியது. இலை, உயிருள்ள தாவரங்கள், வெட்டப்பட்ட மலர்கள் மற்றும் நடவுப் பொருட்கள் போன்ற திசு வளர்ப்பு தாவரங்களின் ஏற்றுமதியை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் இந்த இணைய கருத்தரங்கு நடைபெற்றது. இந்தியாவில் கிடைக்கும் திசு வளர்ப்பு தாவரங்கள், நடவுப் பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான தாவரங்களை காட்சிப்படுத்த சர்வதேச கண்காட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கருத்தரங்கில் பரிந்துரைக்கப்பட்டது. அசாமில் ஆதிவாசி தேசிய விடுதலை இயக்க தீவிரவாதிகள் 13 பேர் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர். இதற்கான நிகழ்ச்சி கார்பி ஆங்லாங் மாவட்டம் போகஜான் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. அசாம் ரைபிள் பிரிவும் அம்மாநில காவல்துறையும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனா்.